Oh, yes. அதாவது ஹூக் பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து நிறைய மூலிகை இனங்களில் வந்து நிறைய வகைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி உலகத்துக்கு வந்து அது பொட்டானிக்கல் நேம்லாம் அவங்க தான் கொடுத்தது. உலகத்தில் என்னென்ன மூலிகைகளுக்கு என்னென்ன பொட்டானிக்கல் நேம், இந்த பொட்டானிக்கல் நேம் தட்டினா என்னென்ன மூலிகைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம எடுத்துக்கிடலாம், வேர்ல்டில் எங்கே பயிர்ந்தாலும் எடுத்துக்கிடலாம். இதை வந்து ஹூக் பிரதர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சித்த மருத்துவத்தில் வந்து மொத்தம் எத்தனை மூலிகைகள் இருக்குது அப்படின்னா, 2011 வரைக்கும் ஆய்வு பண்ணதில் வந்து 298,000 மூலிகைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். ஆனால் சித்த மருத்துவத்தில் 33 கோடி மூலிகைகள் இருக்குது அப்படின்னு வாய்மொழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இதனுடைய ஆதார குறிப்புகள் அழிஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. சித்தர்கள் தான் தந்தையாக இருக்காங்க, கற்றுக் கொடுத்தவங்க தந்தையராக இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தமிழ் இன தலைவர்கள். அவங்க தமிழ் இனத்தை, தமிழை, இலக்கணத்தை, இலக்கியத்தை, நம்மளுடைய பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மூதாதையர்கள் தான் வந்து இன்னைக்கு சித்தர்கள். அப்போ இந்த பாரம்பரியமாக வந்த நம்மளுடைய குருநாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருநாதர்கள் வகுத்து கொடுத்த மூலிகைகளையும் ஆய்வு பண்ணுறதுக்கு உள்ள அருகதி, தெம்பு, வீரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு தமிழ் குடிமகன்கிட்டையும் இருக்குமா இருக்காதா. சித்த மருத்துவத்தை இது யாருடைய இருக்கு, இந்த சித்த மருத்துவம் இது வந்து தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறைய உலகம் ஃபுல்லா கொண்டு போகக்கூடியது, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை யாருக்குள்ளது, அவங்களுக்குள்ளதான், ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்குள்ளது. இன்னைக்கு அதை கொண்டு போய் நீட்ல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மாநிலத்தில இருந்து இதை தூக்கி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார், இதை வந்து அவங்க வந்து கையாடல் பண்றதுக்கு என்ன காரணம், இதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த மூலிகை இனங்கள் 4,448 வியாதிகளையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சித்த மருத்துவம், இதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. நல்ல தெரிஞ்சுக்கீங்க, இன்னைக்கு அதை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா வந்து இன்றைக்கு ஆளக்கூடிய தலைவர்கள் வந்து முன்னிருந்து அந்த சித்த மருத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலைகளை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும், நிறைய காலேஜ் பார்த்ததுக்கு என்ன செய்யணும், இந்த சித்த மருத்துவர்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. இன்னைக்கு சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தை செய்யக்கூடியவருக்கு எந்த அங்கீகாரமும் இது கொடுக்கல. ஒரு சாதாரண ஒரு வைத்தியர் கூட ஒரு சர்டிபிகேட் கிடையாது. இதுதான் அரசாங்கம், தமிழ் இனத்துல தோன்றின ஒரு தமிழ் கலையை எடுத்து செய்யறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சமூகம், தமிழ் சமூகம். வைத்தியர்கள் சங்கங்கள் இருக்கு, இந்த சங்கங்கள் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது லட்சக்கணக்கான இது இருக்கு இந்த வைத்திய சங்கங்கள் இருக்கக்கூடியவங்க. ஆனா 9 கோடி தமிழ் இனத்தோட ஜீன்லையும் இந்த வைத்தியர் வைத்திய முறைகளை பற்றி நல்லா தெரியும். வைத்தியம் படித்தவங்க தான் இல்லை, பூர்வீகமாக வீட்டில் எல்லாமே மருத்துவங்கள் நடந்துருக்கு. இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையிலே கபசுர குடிநீர் போட்டு எவ்வளோ மக்களை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லா மக்களும் இணைந்து செஞ்சு விஷயங்கள், தனிப்பட்ட மனுஷனாக செய்ய இயலாத ஒரு விஷயத்த அந்த கபசுர குடிநீர் வந்து சரி பண்ணி விட்டாச்சு. அப்போ இந்த சித்த மருத்துவத்தை யார் வந்து கையில எடுக்க முடியும் வரக்கூடிய தலைவர்கள் வந்து கையில எடுக்கணும். அவங்களுக்கு உண்டான கடமையும் பொறுப்பும் இது இருக்கு. இந்த மருத்துவத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும், அந்த விஷயத்துல பின்தங்கிய நிலையில நம்ம தமிழகம் இருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா போடுறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு எகெயின்ஸ்ட் பண்ணுது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்க செய்யறது நம்ம எகெயின்ஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்காங்க, நம்ம செய்யறது தான் அவங்க அகேன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளை வளர விடாம அடிக்கிறதே அந்த 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 தூண்டல் தான். அதனால வந்துட்டு கண்டிப்பா ஒவ்வொரு தமிழ் இனமும் ஒன்று சேர்ந்து இந்த சித்தர் வைத்திய முறைகளை, சித்தர்கள் கண்டுபிடிச்ச மூலிகை ரகசியங்களை, 4,448 வியாதிகளை போக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உள்ள விஷயங்களை
உலகுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இருக்கும். இது கார்பரேட் கம்பெனியோடைய சூழ்ச்சியினால இன்னைக்கு வந்து சித்த மருத்துவமே அழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, பக்கத்து ஸ்டேட்மெண்ட்ல போய் சித்தா டாக்டர்ஸ் போய் அவங்களுக்கு மரியாதை இருக்கான்னு கேளுங்க. என்ன கோன் கோன் சித்தா சித்தான்னு பாருங்க. என்ன என்ன நீ படிச்சிருக்க அப்படின்னு பாருங்க. சித்த மருத்துவம்னா என்னன்னு கேட்பாங்க. ஆனா அவனோட ஆங்கில மருத்துவத்தை அங்க இருந்து எங்கேயோ கொண்டு வந்து உலகமுள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த சித்த மருத்துவத்தை உலகம் கொண்டு போய் சேர்க்கறவுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தமிழ் எனத்துக்கு இருக்கு, தமிழ் குடிமகளுக்கு மக்களுக்கு இருக்கு. ஒரு ஒரு தமிழச்சுக்கும் ஒரு தமிழனுக்கும் இருக்கு. அதை நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு சித்த வைத்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு பயங்கர இன்னல்களில்தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க குடும்பம் எல்லாம் கடுமையான வறுமையில தவச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கங்கள் பென்ஷன் கூட கொடுக்கறது இல்லை. அது வந்து என்னன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைநில பிறவியா பாக்குறது சித்த மருத்துவர்களை. அப்படி பார்த்தோன்னா இவனுக்கு என்ன தெரியும், இவர் என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியா ஏளனமா பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து கபசுர குடிநீர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்தது? இந்த சித்த மருத்துவர்கள் கொடுத்தது. இந்த சித்த மருத்துவத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா இந்தியோட அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் காப்பாற்றணும் அந்த சித்த மருத்துவத்தை. அதனால நிறைய விழிப்புணர்வுகள் சித்த மருத்துவத்தை பத்தி, நம்ம விவசாயிகளை பத்தி, எல்லா மூலிகையில் தான் புல்லு இனந்தான் விவசாயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. புல்லு தான் இன்னைக்கு வந்து அந்த நெல்லா மாறுறது, இந்த புல் இனத்தை சார்ந்தது தான். அந்த 33 கோடி தேவர்கள் சொன்ன பாருங்க, அந்த 30 கோடி மூலிகையில ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை தமிழர்கள் பண்ணணும். உலகம் ஃபுல்லா மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும். நிறைய காலேஜ் உருவாகணும். அந்த சித்த மருத்துவத்தை மேலவங்க செய்யணும். சித்த மருத்துவத்தை பண்ணக்கூடிய வைத்தியர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்கள். நீங்க டாக்டர் டிஆர் தேவையே இல்லை அவங்களுக்கு. நீ ஒரு சித்த மருத்துவர், சித்த வைத்தியர் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அதனால கண்டிப்பா ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள், ஆட்சி செய்ய போகின்ற பெருமுண்ட தலைவர்கள் நல்லா கவனிக்கணும். இந்த விவசாயமும் சித்த மருத்துவமும் நம்மளுடைய பாரம்பரிய சொத்து. அதை எந்தவித காரணத்தை கொண்டும் எவருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது, விட்டுக் கொடுக்கவும் கூடாது. அதுக்குள்ள இதை தெரியாத ஒரு விஷயத்த நீங்க புகுத்துனீங்கன்னா கண்டிப்பா தெரிய மாட்டீங்க. அதே மாதிரி விவசாயம், பாரம்பரிய விவசாயம் தெரியாதவனுடைய நடைமுறை விஷயங்களை, கெமிக்கல்ஸை நீங்க கையாளாதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் உள்ளுக்குள்ள வரவிடாது. அது ஒரு பெல்ட்டா அமையணும். இது ரெண்டும் மிகப்பெரிய தூண் உலகத்துல, நம்ம நாட்டுல தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய தூண். இது வந்து சரியான ஒரு அரணா அமைஞ்சிருச்சு அப்படின்னா உலகத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. மருத்துவம் தான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஆரோக்கியமான வாழ்வுக்கு சரியான உணவு, சரியான மருத்துவம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆரோக்கியமான உணவும் கெட்டு போச்சு, ஆரோக்கியமான வைத்திய முறைகளும் அழிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டையும் காப்பாற்றணும். தமிழர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க மொழி வாரியா நிறைய பேர் பிரிஞ்சிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே பொருந்தும். இது தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. விவசாயமும் மருத்துவமும் இந்த மொழி ரீதியா பிரிஞ்சு போனவங்களுக்கும் பொருந்தும். அதனால கண்டிப்பா எல்லாரும் ஒன்று இணைஞ்சு இந்த விவசாயத்துறையும், கார்பரேட் கம்பெனியில கையில இருக்க விவசாயத்துறையும், அலட்சியமா கிடைக்கக்கூடிய இந்த வைத்தியத்துறையும் தெளிவடையணும் மக்களே. இந்த சித்த வைத்தியம், சித்த மருத்துவம், இது வந்து ஒரு பாரம்பரிய கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்முடைய ஆதி காலத்தில், அதாவது உலகம் தோன்றின காலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை, ஒரு ஆய்வு முறை. உலகம் எப்போ தோன்றினது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழர்களுடைய பிறப்பு பற்றி சொல்ல போகிறா இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 18 யுகங்கள் கடந்து அந்த தமிழ் இனம் இது 18ஆம் யுகத்தில் இருக்குது. 17 யுகத்தை கடந்துட்டோம். அப்போ இந்த 18ஆம் யுகத்தில் கலியுகத்தில் இருக்கும். அந்த கலியுகத்தில் நம்ம வந்து கடந்து வந்த வருடங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா,
110 கோடி வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு தமிழ் இனம் இது. இந்த தமிழ் இனத்தில் வந்து கடந்து வந்த பாதைகளில் தான் இந்த மருத்துவம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கு. இதோடைய ரகசியங்கள் வந்து கோடான கோடி ரகசியங்கள் இது பொதிஞ்சிருக்கு. இந்த ரகசியங்களை எல்லா சித்தர்களும் வந்து அதை வந்து நம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளுக்கு தீர்வுகள் வந்து நிறைந்தது. இதை வந்து கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அறியாதவங்க கையில் கொண்டு போய் இந்த கல்வியை வந்து உடைச்ச மாதிரியாக இன்றைக்கி கொண்டு போய் வடக்க உள்ளவங்க கையில் கொண்டு போய் இந்த கல்வியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு கலை தமிழர் கையில் கிடைச்சிருக்கு. இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அது எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, இந்த தமிழ் இனத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நிறைய மருத்துவ குறிப்புகள் நிறைய இதை வந்து ஒவ்வொரு நாடுகளில் உள்ளவங்க நம்மளுடைய ஆட்சி பண்ணும்போது கொட்டுட்டு போயிட்டாங்க. ஏடுகளை நிறைய ஏடுகளை இனிமே இருக்கக்கூடிய ஏடுகளையாவது பாதுகாக்கணும். அதுக்கு பெரிய ஒரு உழைப்பு தேவைப்படுது. அப்போ தான் இந்த சித்த மருத்துவத்தை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும், ஒரு இயக்கமாக அதை கொண்டு வர முடியும். அது போக என்னென்னா, பாரம்பரிய சித்த வைத்தியர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஊக்குவிச்சாதான் அவங்கள்ட்ட நிறைய ரகசியங்களை பொதிஞ்சு கிடக்கும். அதாவது குறிப்பிட்ட கல்வியை மட்டும் பயில்றது மட்டும் காணாது, இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து யார்கிட்ட இருக்கும், எப்படி வந்து விவசாயத்துறையை நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட போய் சென்று படிக்க வேண்டி இருக்கோ, அதுபோல் மருத்துவத்தை படிக்கிறது பாரம்பரிய வைத்தியரை தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். அப்போ தான் அதோடைய உண்மைகள் வந்து வெளிவரும். இந்த சஞ்சீவி மூலிகை, பத்தினி ஜாதி மூலிகை, கருப்பு இன தாவரங்கள், சிவப்பு இன தாவரங்கள், நிறைய வகைகள் இனங்கள் நிறைய தெரிஞ்சவங்க வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மலைகள்லையும் இருக்காங்க. மலைவாசிகள்கிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆய்வு இருக்குது. இந்த ஆய்வை வந்து கண்டிப்பாக செய்து முடிக்கணும்.